श्रीमान वेंकटनाथार्य सवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्यां सदा हृदि यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेले अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये लक्ष्मीपतेर्यतिपतेश्च दैकधाम्नोः योऽसौ पुरा समजनिष्ठ जगद्धितार्थम् प्राच्यं प्रकाशयतु वः परमं रहस्यं संवाद एष शरणागति मंत्रसारः। வயமந்திரத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடிய கத்தியத்தினுடைய ஒரு பாகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ கத்தியத்திரயத்திலே முதலிலே இருக்கக்கூடிய சரணாகதி கத்தியத்திலே ஆரம்பத்திலே துவயமந்திரத்தினுடைய அர்த்தம் இருக்கிறது என்பதாக சாதிக்கிறார். அதுல நாராயண என்கிற சப்தத்தினுடைய அர்த்தத்தை நாம் விஸ்தாரமாக இதுவரைக்கும் பார்த்தோம். அநேக விதமான திவ்ய ஆயுதங்கள், திவ்ய ஆபரணங்கள் இவர்களுடன், திவ்ய மகிஷிகளுடன் கூட இருக்கக்கூடிய எம்பெருமான், உபய விபூதிக்கும் நாதனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், சமஸ்த சேதனாச்சேதன விசிஷ்டனான எம்பெருமான் என்கிற அர்த்தத்தை நாராயண என்கிற சப்தத்தின் விளக்கமாக நாம் இதுவரை கேட்டு பார்த்தோம். இப்போது அப்போ சரணம் அப்படின்னு சொல்றது எம்பெருமானுடைய திருமேனி சம்பந்தத்தை சொல்லுகிறது. ஆச்சரியமான திவ்யமங்கள விக்கிரகம் இருப்பதையும் நாம் முன்னாடி பார்த்தோம். இப்போ இனிமேல் சரணம் பிரபத்தியே என்பதுக்கு அர்த்தம் சொல்லணும். அதற்கு முன்னாடி எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் திருப்பி சாதிக்கிறார். இப்போ சத்தியகாமா என்பதாக ஆரம்பித்து மறுபடியும் ஒரு தடவை குணங்களை எல்லாம் சாதிக்கிறார். சத்தியகாமா சத்தியசங்கல்ப பரபிரம்ம பூத புருஷோத்தம மகாவிபூதே ஸ்ரீமந்தே நாராயணா என்பதாக இருக்கு. அப்போ ஸ்ரீ வைகுண்டநாதா அப்படின்னு இருக்கு. இது சேர்த்து மொத்தம் எட்டு விசேஷம் சுவாமி கணக்கு பண்ணி எடுத்திருக்காரு. எட்டு விசேஷமா இங்க எதுக்கு சொல்றார்? சத்தியகாமா சத்தியசங்கல்பா பரபிரம்ம பூதா இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள். சத்தியகாம சத்தியசங்கல்ப கிருதித்வ கிருதஜ்ஞதா திசங்கேய கல்யாண குண கனோக மகார்ணபா என்பதாக அந்த மாதிரியாக உபய விபூதிக்கும் நாசனாக இருக்கக்கூடியவன் முதலானதெல்லாம் ஏற்கனவே சொன்ன விசேஷங்கள். இப்போ மறுபடியும் எதுக்காக கத்தியத்திலே ஆச்சரியமாக திருப்பி சாதிக்கிறார் என்பதை பார்க்கும்போது சுவாமி தேசியன் இதற்கு மூணு விதமான வியாக்கியானங்கள் சாதிக்கிறார். முதல் ரெண்டு விதமான வியாக்கியானம் பூர்வர்கள் அருளி செய்தது, மூணாவது சுவாமி தேசிகன் திருவுள்ளப்படியான வியாக்கியானம். மூணுத்துக்கும் விரோதம் இல்லை, மூணும் மூணு வியாக்கியானம் என்பதாக ஆச்சரியமாக நாம் பார்க்கிறோம். முதல் வியாக்கியானம் என்ன அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே குணங்களை எல்லாம் சொல்லி ஆயிற்று, இப்போ சத்தியகாம சத்தியசங்கல்பா அப்படின்னு சொல்றதெல்லாம் எம்பெருமானுடைய திருநாமங்கள் அப்படின்னு. அதாவது குணங்களை சொல்லும் போது சத்தியகாம சத்தியசங்கல்பத்த கிருதித்வ கிருதஜ்ஞதா திசங்கேய கல்யாண குண கனௌக மகார்ணவா என்று சொல்லும் போது சௌசல்யா வாத்சல்யா குணங்களை சொல்லும்போது சத்தியகாமத்தொன்னு ஒரு குணம், சத்தியசங்கல்பத்தொன்னு ஒரு குணம், இந்த குணங்களை எல்லாம் சேர்த்து சொல்லி எல்லா குணங்களோடும் இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்ற. இப்ப அப்படி இல்லை, ஒவ்வொரு குணத்தையும் சொல்லி தனித்தனியா எம்பெருமானை சம்போதனம் பண்ற, விழிக்கிறார். சத்தியகாமனே சத்தியசங்கல்பனே பரபிரம்ம பூதனே புருஷோத்தமனே மகாவிபூதியே அப்படின்னு முன்னாடி எல்லா குணங்களையும் சேர்த்து சொல்லி ஒட்டுமொத்தமாக எல்லா குணங்களையும் உடைய நாராயணன் சொன்னார். இப்ப அப்படி கிடையாது, ஒவ்வொரு குணமும் தனித்தனியா சொல்லும்படியாக அவர் சுவாமி எம்பெருமானாருடைய நாக்குக்கு நல்ல ருச்சியாக இருக்கிறபடினால இதை சாதிக்கிறார். அந்த குணங்களை சொல்லும்போது இப்போது திருநாமங்களை சொல்லும்போது குணங்கள் அர்த்தம் இல்லையான்னு கேட்க முடியாது. ஏன்னா எம்பெருமானுடைய திருநாமங்களுக்கெல்லாம் அர்த்தம் உண்டு, குணங்கள்னா அர்த்தங்கள். யானி நாமானி கௌணானி வித்யாதாரி மகாத்மனா அப்படின்னு பீஷ்மர் சாதிக்கிறார் சகஸ்ரநாமத்துல. சகஸ்ரநாமம் மொத்தமுமே குணங்களை இட்டு வந்த திருநாமம். அதாவது மனுஷர்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா பெயர் வேற இருக்கும், குணம் வேற இருக்கும், இந்த பெயருக்கும் குணத்துக்கும் அடியோட சம்பந்தமே இருக்காது. ஒன்றும் சம்பந்தம் இல்லாமல் சாந்தமூர்த்தியும் பெயர் வச்சிருப்பான், ஆனால் கோபிஷ்டனா இருப்பான். புண்டரீகாட்சன் பெயர் வச்சிருப்பான், ஆனால் பெரிய கண்ணாடி போட்டுருப்பான். பெயருக்கும் அந்த அர்த்தத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. பெயருங்கிறது ஒரு சங்கேதம், கூப்பிடுறதுக்கான ஒரு சின்ன சங்கேதம் மட்டும்தான் தவிர அதுக்கு அர்த்தம் எல்லாம் கிடையாது. அப்படி லோகத்தில் இருக்கு.
ஆனால் எம்பெருமானுக்கு சொல்லக்கூடிய சகஸ்நாமம் அப்படி கிடையாதாம். ஒவ்வொரு பெயருக்கும் அதனுடைய குணங்களை இட்டு வந்த திருநாமங்கள். அந்த குணங்கள் எல்லாம் எம்பெருமான்கிட்ட புஷ்கலமாக அண்ணா நிரம்பி இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள். அந்த மாதிரியாக இப்பொழுதும் திருநாமங்களாக சொன்னா கூட, சத்தியகாம சத்தியசங்கல்பன் திருநாமங்களை சொன்னா கூட அதுல இருக்கக்கூடிய விசேஷ குணங்களையும் சேர்த்து அனுசந்தானம் பண்ணணும் என்கிறார். இப்ப சத்தியகாமா அப்படின்னா காமியந்தைட்டு காமாக, அதாவது மனுஷர்கள் எல்லாம் போக்கியமாக விரும்பக்கூடிய உபய விபூதியும் கல்யாண குணங்களையும் உடையவன் அர்த்தம். சத்தியசங்கல்பா தடையற்ற சங்கல்பத்தை உடையவன். பரபிரம்ம பூதா, பிரம்மனாலே அவன் தான் பரபிரம்மனை கேட்க வேண்டாம். புருஷோத்தமா, புருஷோத்தமன் அப்படின்னா புருஷோத்தமன்கிறதுக்கே அர்த்தம் நிறைய இடத்துல சுவாமி தேசியம் விஸ்தாரமாகவே சாதிச்சிருக்க. எம்பெருமான் தான் புருஷன், எம்பெருமான் தான் உத்தமன் அப்படின்னு இருக்கட்டும். இப்போ புருஷோத்தமன் சேர்த்து சொல்லிட்டார் இல்லையா, அதனால புருஷர்களை காட்டிலும் உத்தமன் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். புருஷர்களுடைய உத்தமன், உடைய உத்தமன்னா அவர்களை காட்டிலும் உத்தமன் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இதுவும் கிடைக்கும். புருஷர்கள்னு யார் யார் லோகத்தில் சொல்லிட்டு இருக்காளோ எல்லாரை காட்டிலும் பல மடங்கு உத்தமனாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். உத்தம புருஷன் அப்படிங்கிற அர்த்தத்துல புருஷோத்தமன் சொல்லலாமா கூடாதான் அது ஒரு சர்ச்சை, பெரிய சர்ச்சை இருக்கு. ஸோ வியாக்கரண ரீதியில புருஷர்களை காட்டிலும் உத்தமங்கிற அர்த்தத்துல சமாசங்கள் எல்லாம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டு அதையும் விஸ்தாரமா சுவாமி நிரூபணம் பண்ணியிருக்கார். புருஷோத்தமன் பிரயோகம் நாம பண்ணலையே, முன்னாடி இருக்கவா தானே பண்ணியிருக்கா ஏற்கனவே. எம்பெருமான் ஆச்சரியமான திருநாமம் இது, புருஷோத்தம ஸ்மிருதா அப்படின்னு காளிதாசனுடைய வாக்கியம் இருக்கு, நகோத்தமாக முதலான வாக்கியங்கள்லாம் இருக்கு. அதனால இது என்ன கேட்டாங்க, புருஷர்களில் உத்தமன் அப்படின்னு அந்த அர்த்தம் சொன்னால் சமாசம் வருமா வராதா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கட்டும். புருஷர்களுடைய உத்தமன் அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, புருஷர்களை காட்டிலும் உத்தமன் அப்படிங்கிற அர்த்தத்துல பிரதானமாக நாம் எடுத்துக்கலாம். இன்னும் பல விசேஷ அர்த்தங்கள் எல்லாம் நாம் அங்கங்கே பார்த்து கொள்ள வேண்டியது. மகாவிபூதே, ஆச்சரியமான உபய விபூதியை உடையவன். எதண்டம் அண்டாந்தர் கோச்சரம் செய்து தசோத்தராணி ஆபரணானி யானிக குணாக பிரதானம் புருஷா பரம்பதம் பராத்பதம் பிரம்மச தே விபூதயா அப்படின்னு எம்பெருமான் விபூதிகளை பற்றி ஒரு ஸ்லோகம் சாதித்தார். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்கள் எல்லாம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீமன் விபூதின்னு சொன்னாலே அந்த விபூதிக்கு சேஷியாக, விபூதிக்கு சொந்த காரணமாக இருக்கிறவன் பெருமாள் மாத்திரம் இல்லை, பிராட்டியும் சேர்த்து சொல்லி ஆகணும் அப்படிங்கிற அர்த்தத்துல ஸ்ரீமன் அப்படின்னு சாதிச்சார். நாராயணா விபூதி, அந்த முன்னாடி சொன்ன திருநாமங்கள் இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா சகல ஜகத்துக்கும் எம்பெருமாடுக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு ஒண்ணு இருக்கு என்பதாக தெரிகிறது. அதைத்தான் நாராயண என்று சொல்றார். ஆச்சரியமான தொடர்பு என்னன்னு கேட்டா, எல்லாத்தையும் ஆதாரமாக கொண்டு அந்தரியாமையாக எம்பெருமான், எல்லாத்துக்கும் ஆதாரமாக அந்தரியாமையாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு. அப்புறம் வைகுண்டநாதா அப்படின்னா நித்திய விபூதியில இருக்கக்கூடிய எம்பெருமான் நமக்கு வைகுண்டநாதனாக இருந்து கொண்டுதானே பரம உபகாரம் செய்யக்கூடியவன். அதனால அதையும் விசேஷமாக சொல்ற. இதை வைகுண்ட நாத அப்படின்னு தனித்தனியாகவும் சில பேர் சொல்றது உண்டான். அந்த காலத்திலே பாடவேதம் அப்படி இருந்திருக்குன்னு சுவாமி சொல்ற. வைகுண்ட நாத அப்படின்னு சொல்லலாம். அப்ப வைகுண்டன்னு எம்பெருமானுக்கு திருநாமம், நாத அப்படின்னா சுவாமின்னு அர்த்தம், பிரார்த்திக்கப்படுபவன் அப்படின்னு அர்த்தம். இதுவும் வாஸ்தவம் தான். வைகுண்டநாதா அப்படின்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு நாதனாக இருக்கக்கூடியவன் சேர்த்து ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு இப்படியாக எட்டு திருநாமங்களை சொன்னார் திருப்படியாக அப்படின்னு ஒரு வியாக்கியானம். இன்னொரு வியாக்கியானம் என்ன அப்படின்னு கேட்டானா, பிராப்தியாக்கார நிஷ்கர்ஷம் என்று சொல்றார். அதாவது எம்பெருமானே பிராப்தியன்றிருக்கொள்ளியோ அடையப்படக்கூடியவன், அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத சொல்றார். முன்னாடி சொன்னது எப்படி கேட்டாலும் உபாயமா இருக்கக்கூடிய எம்பெருமானை சொல்லச்ச, சத்தியகாம சத்தியசங்கல்பத்துவ கிருதித்வ கிருதஜதாதின்னு கல்யாண குணங்கள்லாம் சொன்னார். இப்போ பிராப்தியனான எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத சொல்ல போறார். அதுக்குதான் இந்த சத்தியகாம முதலானதெல்லாம் வந்திருக்கு. காமனா உபய விபூதிகள், அப்புறம் உபய விபூதியோடு கூட எம்பெருமான் இருக்கப்படினாலும் விபூதி துவயத்தோடு கூடிய எம்பெருமான் பிராப்தியன் அப்படின்னு அர்த்தம். சத்திய சங்கல்ப அப்படின்னா அப்படி எம்பெருமானை அனுபவிப்பதற்கு ஏற்றதான சரீராதிகளை எல்லாம் நமக்கு சங்கல்பத்தினாலேயே கொடுக்கக்கூடியவன் என்பதாக அர்த்தம்.
பரபிரம்ம பூதா அப்படின்னா பல விதத்திலும் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரம்மன் முக்தி திசையிலே பரம பிராப்தியனாக இருக்கிறபடினாலே அவன் பரபிரம்ம பூதனாக இருக்கான். புருஷோத்தமா எல்லாம் சொன்னாலும் நமக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம், அதை நாம மறக்கவே கூடாது. நாம் எல்லாம் சேஷர்கள், எம்பெருமான் சேஷிங்கிறது மாத்திரம் இல்லாமல் அவன் புருஷோத்தமன். நாம் வெறும் புருஷன் வேணா சொல்லிக்கலாம், அவனேதான் நம்மளுடைய கைங்கரியத்துக்கு உத்தேசியன் அப்படின்னு சொல்றார். புருஷோத்தம அப்படின்னா நம்ம கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக உத்தமனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். மகா விபூதே, நம்ம கைங்கரியம் பண்ணுவதற்கு ஏற்றதான உபய விபூதிகளை உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீமன், நம்முடைய கைங்கரியத்துக்கு உத்தேசியமாக பிராட்டியோட சேர்த்து இருக்கக்கூடியவன். நாராயணா, நம்முடைய சம்பந்தம் விசேஷமாக இருக்கிறபடினாலே கைங்கரியத்துக்கு விசேஷமாக ஏற்றவன். வைகுண்டநாதா, என்னானாலும் சரி ஸ்ரீ வைகுண்டத்துல போது அந்த கைங்கரியம் பண்ணணும், அதுதானே ரொம்ப விசேஷம், அதனால அதையும் சொல்லுகிறார். இப்படியாக கைங்கரியத்துக்கு தேவையான விசேஷங்களை எல்லாம் சொல்லக்கூடியவை இந்த எட்டு பதங்கள் என்பதாக ஒரு வியாக்கியானம். இப்போது சுவாமி தேசிகன் மூணாவதாக நான் ஒரு வியாக்கியானம் பண்றேன். அத்திர திருத்தீயமபி பக்ஷம் புருமஹா அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றார். இப்ப இந்த திருநாமங்கள்னாலே சத்யகாம சத்யசங்கல்பா முதலான திருநாமங்கள்னாலே சொன்ன அந்த விஷயம் என்ன தெரியுமோ, எம்பெருமான் பரத் ஸ்ரீகாரம் பண்ணி கொண்டு விட்டான், நம்முடைய சரணாகதி பண்ணும்போது அது ஏற்றுக்கொண்ட எம்பெருமானுடைய குணங்கள் அதெல்லாம் இங்கே ஆச்சரியமாக சொல்லப்படுகின்றன. அவன் எப்படி கடைசி வரைக்கும் நமக்கு மோட்சம் எல்லாம் கொடுக்குறான் அப்படின்னு பார்க்கான். சத்தியகாமா, சத்தியகாமன்னா அவனுடைய இச்சைன்னு அர்த்தம், விருப்பம்னு அர்த்தம். அப்படி பரஞ்சாசம் ஒருத்த பண்ணான்னா உடனே எல்லாத்தையும் கொடுக்கணும்னு ஆசைப்படக்கூடியவன் எம்பெருமான். சத்திய சங்கல்பா, அந்த ஆசைக்கு யாராவது தடையா இருந்தா அந்த தடையை ஒழிச்சு மோட்சத்தை கொடுத்துருவான். பரபிரம்ம பூதா அப்படின்னா ரொம்ப பிரகதி பிரம்மயத்தின்னு சொல்ற மாதிரியாக உயர்வர உயர்த்தக்கூடியவன், நம்மையும் மோட்சபரியந்தம் உயர்த்தக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். புருஷோத்தமா, புருஷன் அப்படின்னாலே நிறைய கொடுக்கிறவன் அர்த்தம், புரு சுனோத்தின்னு அப்படிப்பட்ட உத்தமன். மகா விபூதே, விபூத்தினா இங்க ஐஸ்வர்யம்னு அர்த்தம் பண்ணிருக்க, மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை உடையவன், அதாவது எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய அளவு ஐஸ்வர்யத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். சீமன் அப்படின்னா பிராட்டியோட கூட இருக்கிறபடினாலே எம்பெருமான் நமக்கு இந்த தோஷங்களை எல்லாம் போட்டு மோட்சம் அளிப்பான் அப்படின்னு அர்த்தம். நாராயணா, சம்பந்தம் இருக்கிறபடினாலே நமக்கும் அவனுக்கும் தாய விபாக நியாயன சொத்தை பிரித்து பங்கு கொடுக்கிற மாதிரியாக நமக்கு கொடுக்க காத்துன்னு இருக்கிறவன். வைகுண்டநாதா அப்படின்னு வைகுண்டத்துல ஜீவர்களை சேர்த்துக்கொண்டு அங்கே கைங்கரியத்தில் ஈடுபடுத்த சித்தமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சரணாகதிக்கு பின் எம்பெருமான் இப்படியாக நம்மை வைகுண்டத்துக்கு கூட்டு கொண்டு போற வரை இந்த குணங்களை பிரகாசம் செய்கிறான், ஆச்சரியமாக சாதிக்கிறான். அடுத்த விஷயம், அபார காருண்ய சௌசீல்ய வாத்சல்ய ஔதாரிய ஐஸ்வர்ய சௌந்தர்ய மகோதே அனாலோசித விசேஷாசேஷலோக சரண்யா ஆஸ்பிரதார்த்திகரா ஆசிரித வாத்சல்யைக ஜலதே அனவரத விதித்த நிகில பூத ஜாத யாத்தாத்யா அசேஷ சராச்சர பூத நிகில நியமன நிரத அசேஷ சிதசித்வஸ்து சேஷி பூத நிகில ஜகதாதாரா அகில ஜகத்ஸ்வாமின் அஸ்மத்ஸ்வாமின் சத்யகாமா சத்யசங்கல்ப சகலேதர விலக்ஷணா அர்த்திகல்பக ஆபத்சக ஸ்ரீமன் நாராயணா அசரண்ய சரண்யா அப்படின்னு பதினெட்டு விசேஷணங்கள் இங்கே சாதித்திருக்கார் எம்பெருமானை. மறுபடியும் பதினெட்டு விஷயங்கள் விசேஷங்கள்னாலே கூப்பிடுகிறார். இது எதற்காக அப்படின்னா முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கார். இதுக்கு மேல சொல்ல போற விஷயம் அசரண்ய சரண்யா அரண்ய சரணஹா பாதார விந்தயுகலம் சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு உன்னுடைய திருவடியிலே நான் சரணாகதி செய்கிறேன் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை சொல்ல போறார். சொல்லுவதற்கு முன்னாடி அந்த எம்பெருமான் நம்முடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்வதற்கும் நாம் அவனிடம் சரணாகதி பண்ணும்படியாக அவன் எழுந்தருளிருக்கும் பாங்குக்கும் எல்லாவுக்குமாக ஏற்பதாக இருக்கக்கூடிய ஏற்றதாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் குறிப்பிட்டு சொல்லி மறுபடியும் அனுபவிக்கிறார் என்பது. முதல்ல
அபார காருண்ய சௌசீல்ய வாத்சல்ய ஔதாரிய ஐஸ்வர்ய சௌந்தர்ய மகோதேதே. இந்த 18 பதங்கள் இருக்கு, அத்தனை விசேஷங்கள் சொல்ல போற. எம்பெருமானுக்கு அபார காருண்ய வாத்சல்யம் இதெல்லாம் திருப்பி சொல்வானேன்னா, நம்மளுடைய தோஷங்களை எல்லாம் பொறுத்து கொள்ளக்கூடிய எம்பெருமான் அப்படிங்கறது சொல்லணும் இல்லையா. அப்போ தோஷங்கள் இதெல்லாம் பார்த்து, நம்முடைய தாழ்மை இதெல்லாம் பார்த்து நம்ம எம்பெருமான் கைவிட்டு விடுவானோ நினைக்க வேண்டாம். அதெல்லாம் கிடையாது. அபாரமான காருண்யம், அபாரமான வாத்சல்யம் இதெல்லாம் உடையவன் என்ற. அபாரம்னா கரையில்லாதன் அர்த்தம், அதாவது அளவற்றான அப்படின்னு. இந்த அபாரங்கிறது ஒன்னு ஒன்னையும் சேர்த்துக்கணுங்கிறாரு. அபார காருண்ய வாத்சல்யம் அப்படின்னு, அபார காருண்ய அபார வாத்சல்யம் அப்படின்னு சொல்லி ஒன்னு ஒன்னுலயுமே சேர்த்துக்கணும். இதுல காருண்யம் வாத்சல்யம் இந்த குணங்களை எல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். அபார காருண்ய வாத்சல்ய சவுன் அப்படின்னு இப்ப என்னன்னா, அபாரன்னு ஒரு பதம் போட்டிருக்க. அபாரத எல்லை இல்லாத, கரை இல்லாத, எல்லை இல்லாத காருண்யம் இதை உடையவன் அப்படின்னு அர்த்தம். இந்த அபாரன் ஒன்னு ஒன்னையும் போட்டதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கறதையும் இங்க சாதிக்கிற சுவாமி. அபார காருண்ய, அளவில்லாத எல்லை இல்லாத கருணைனா என்ன அர்த்தம் கேட்டா, யாரு தண்டிக்கணுமோ ராவணன் மாதிரி இருக்கோன் அவன்கிட்ட கூட கருணை காட்டக்கூடியவர் அப்படின்னு கிருபையா பரிய பாலையுது. காக்கா சொன்ன வதம் பண்ணணும், ஆனா காப்பாத்தினார். ராவணன வதம் பண்ணணும், ஆனா இங்கு போய் நாளை வா என்பதாக சொல்லி அனுப்பிச்சார். இதுதான் அபார காருண்ய அப்படின்னு சொல்லி அர்த்தம். அளவில்லாத கருணை உடையவன் அப்படின்னு அர்த்தம். சௌசீல்ய, அபார சௌசீல்ய, எல்லாருடையும் கலந்து பழகக்கூடியவன் அப்படிங்கிறது சௌசீல்யம் அப்படிங்கிறதுடைய அர்த்தம். சௌசீல்யங்கிற குணத்தில் உடையவன் அர்த்தம். இதுல அபார அப்படின்னு போட்டிருக்கார். அதாவது என்ன கேட்டான்னா, எல்லாரோடையும் கலந்து பழகும் போது அந்த எல்லாரையும் ஒன்னாக நினைக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். பிரம்மாவனோட கலந்து பழகி விஷ்ணு அவதாரம் எடுத்தான். கீழே வந்து மீனுகளோட கலந்து பழகி மத்திய அவதாரம் எடுத்தான். எந்த அவதாரம் எடுத்தாலும் அந்த கழுகு பழகும் போது எல்லாரையும் சமமாக அவர் தான் வசதி. இவருடையும் கலந்து போவேன், அவருடையும் கலந்து போவேன், இவர் வசதி அவர் தாழ்த்தி என்பதெல்லாம் கிடையாது. அபார காருண்ய சௌசீல்யம், அபார சௌசீல்யம். அப்புறம் வாத்சல்ய மார்க் அப்படின்னு அடுத்து சொல்றாரு. வாத்சல்யம் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு, அதுலேயும் ரொம்ப அபாரமான வாத்சல்யம் அப்படின்னா, அது ஸ்ரீமத் ரமாயணத்தை சொல்றாராம், ரிபூனாமபி வாத்சலாக அப்படின்னு. சத்துருக்கள் கிட்ட விட வாத்சல்யம் காமிக்கக்கூடியவர். ஔதாரியா அப்படின்னு நிறைய வள்ளல் தன்மை இருக்கு, அது அபாரமா இருக்கு அப்படின்னு கேட்டா, எத்தனை கொடுத்தாலும் இன்னும் இன்னும் அதை கொடுக்கணும், கொடுத்தது போராது என்பதாக நினைக்கக்கூடியவன். தன்னையே கூட கொடுத்தா கூட அதுல ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு அர்த்தம், கொடுக்கும்போது அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பரிவாரங்கள் எல்லாருக்கும் சேர்த்து அனுகிரகமாக பலனை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அபார காருண்ய வாத்சல்ய ஔதாரிய, அதுக்கப்புறம் ஐஸ்வர்ய சௌந்தர்ய மகோதே. ஐஸ்வர்யம் லோகம் முழுக்க எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம், எல்லாவற்றையும் ஆளக்கூடியவன், ஆளும் தன்மை அப்படின்னு அர்த்தம். அது அபாரமா இருக்குன்னா என்ன அர்த்தம் கேட்டா, இவன் மோட்சம் கொடுக்கணும்னு சங்கல்பிச்சுட்டார்னா தடையாக யார் என்ன சொன்னாலும் அதை மீறி மோட்சம் கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ எத்தனை தடை வந்தாலும் சரி, ஒரு உதாரணம் ஒன்று சாதிக்கிற இங்கே, விபீஷணனை சேர்த்துக்க வேண்டாம் தடை போட்டவர் யாருன்னா சுக்ரீவன் தான் முதல்ல. அப்புறம் பல வானரங்கள் விபீஷணனை நாம் சேர்த்து கொள்ள வேண்டாம், ஆனால் அதையெல்லாம் மீறி விபீஷணனை சேர்த்துக்கொண்டு எனக்கு இது விரதம் என்று சொன்னவன் எம்பெருமான். அது மாதிரி சௌந்தர்ய அப்படின்னா, ஆச்சரியமான எம்பெருமானுடைய திருமேனி அழகு, ஆனா அது வெறும் சௌந்தர்யம் இல்ல, அபார சௌந்தர்ய அப்படிங்கிறார். ஏன்னு கேட்டாங்கன்னா, சூர்பனகாலின் சூர்பனக்கை கூட ஆசைப்படுறாங்க எம்பெருமானுடைய திருமேனியை பார்த்து. சூர்பனக்கைக்கு கூட ஆசை வந்துருக்குன்னா பாருங்க, சூர்பனக்கைக்கு ஆசையே கிடையாது, ஆசை என்ன விட்டு போச்சு அவளுக்கு, எல்லாம் ஏதோ ஆசைகளை முதல்ல இருந்து அதெல்லாம் விட்டு போச்சு, வெறும காட்டுல இருந்துருக்கா. ஆனால் பெருமானை பார்த்த உடனே கல்யாணமே மறந்திருந்த அவளுக்கு கல்யாண ஆசையை வந்துருத்தனா இவர் எப்படி இருப்பார்னு பார்க்கணும். அப்படிப்பட்ட அபாரமான ஒரு சௌந்தரியம் உடையவன் என்பதாக அர்த்தம். ரிஷிகளுக்கு எப்படி தன்னுடைய அபார சௌந்தரியத்தை காண்பித்து அவர்களுக்கு தியான விஷயமாக ஆகிறானோ
அதே மாதிரி சூர்பண செய்தி கூட அந்த சௌந்தரியத்தை காமித்து அவளும் ஓயாமல் இவனை சிந்திக்கும்படி பண்ணக்கூடியவன் எந்திரமான் சௌந்தரிய மகோததே. இப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் எல்லாம் எம்பெருமானிடம் நிரம்பி இருக்கின்றன என்பதாக அபார காருண்ய வாத்சல்ய அப்படின்னு ஆரம்பிச்சு ஔதாரிய ஐஸ்வர்ய சௌந்தரிய மகோததே அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யா. அடுத்து அசேஷ லோக சரண்யா, சர்வலோகத்துக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் அர்த்தம், எல்லா ஜந்துக்களுக்கும் சரண்யனாக இருக்கக்கூடியவன், என்னை மாதிரி இருப்பவர்கள் கூட தன்னுடைய என்னுடைய தோஷங்களை எல்லாம் பார்க்காமல் எம்பெருவான் தான் சரணமாக இருக்கக்கூடியவன். வா எச வானர ராட்சசாதி விசேஷ அநாதரேன அங்கீகூர்வதாக. ஒரு காக்கா, ஒரு குரங்கு, ஒரு ராட்சசன், இவர்கள்லாம் கூட உன்னுடைய அனுகிரகத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா எனக்கும் கட்டாயம் கிடைக்கும். ஏன்னால் நீ அநாதோசித விசேஷ, யார் யாருக்கு என்னென்ன விசேஷம் இருக்கு அப்படின்லாம் பார்க்கறது இல்லை, சரணாகிரி பண்ணா யாரா இருந்தாலும் சரி அவர்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியவர். அசேஷ லோக சரண்யா அப்படின்னு சக்கர லோகத்துக்கும் சரணனாக இருக்கக்கூடியவன் இப்படின்னு அர்த்தம். அனாலோச்சிட விசேஷாசேஷ லோக சரண்யா பிரணதார்த்திகனா. அடுத்து பிரணதார்த்திகர, யாரு பிரணதராகளாக சரணாகிதி செய்தவர்களும் அவர்களுடைய ஆர்த்தி துக்கத்தை போக்கக்கூடியவன் என்பதாக அர்த்தம். ஆசிரித வாத்சல்யீக ஜலதே, ஆசிரியர்கிட்ட வாத்சல்யங்கிற குணம் அளவில்லாமல் இருக்கக்கூடிய மிடல, அதுக்கு ஜலதேன வாத்சல்ய கடலாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இங்க பிரணதார்த்திகரா அப்படின்னு சொல்லச்ச பிரணத ஆர்த்திகர, பிரணத வணங்கினவர்களுடைய ஆர்த்தி துக்கத்தை ஹரன போக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இதுல சுவாமி தேசியம் ஒரு ரகசியம் சொல்ற, பிரணதார்த்திகரான்னு இங்க தேவப்பெருமானைத்தான் சொன்னார் என்பதா. தேவப்பெருமானுக்கு பிரணதார்த்திகரன் அப்படின்னு ஒரு திருநாமம், அந்த திருநாமத்துல 107 இருக்கார். அங்கேயே வரதம் விரதாத்ரீஹம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் சரண்யம் சரணம் யாமி பிரணதார்த்தி ஹரம் ஹரிம் என்பதாக பிரணதார்த்திகரன் ஸ்தோத்திரத்தை கூட சுவாமி தேசிகன் கூட சொல்றார். அந்த எம்பெருமான் பிரணத அப்படின்னா சரணாகிதி பண்ணவர்களுடைய துக்கத்தை போக்கக்கூடிய அந்த எம்பெருமான் தான் இங்கே சொல்லப்படுகிறான் அப்படின்னு நாம சொல்லலாம் அப்படின்னு ஒரு அழகான விஷயத்தையும் சாதிக்கிறார். ஆசிரித வாத்சல் ஈக ஜலதே, வாத்சல்ய சமுத்திரமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அனவரத விதித்த நிக்கில பூத ஜாத யாத்தாத்மா. எப்பொழுதும் எல்லா வஸ்துக்களும் எல்லா ஜந்துக்களும் எந்த காலத்துல எந்த தேசத்துல என்ன செஞ்சின்றது என்பதை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். சர்வஜ்ஞான அப்படின்னா அசேஷ சராசரபூத நிக்கில நியம நிரத, சராசரங்களாக இருக்கக்கூடிய மொத்த வஸ்துக்களையும் நியமனம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான் என்பதாக அர்த்தம். அதாவது எல்லாவற்றையும் நியமனம் பண்ணக்கூடியவன் அப்படிங்கிறபடினால அந்த தடைகளை எல்லாம் போக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அசேஷ சிதசி வஸ்து சேஷி பூதா, இத்தனை கட்டப்பட்டு ஆசிரியர்களுக்கு அனுகிரம் பண்ணி அவனுக்கு என்ன பலன் அப்படின்னா அவன் சேஷியாக இருக்கிறபடினாலே சேஷர்கள் சந்தோஷமா இருந்தா அந்த பலன் தானே, அதைத்தான். நிகில ஜெகதாதார, சகல ஜெகத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. இதை எதுக்காக சொல்ற அப்படின்னா, நான் எப்படி ரட்சிப்பது அப்படின்னு கேட்டானா, நீதானே சகல ஜெகத்துக்கும் ஆதார அப்படின்னு சொல்றான். அகில ஜெகத் சுவாமி என்ன சேஷர்களாக இருக்கிற எங்களுக்கெல்லாம் சுவாமியாக நீ இருக்கிறபடினாலே எங்களை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எங்களுக்கு எப்படி வேண்டுமானாலும் அனுகிரகம் செய்யலாம், எங்களுக்கு என்ன மாதிரி வேண்டுமானாலும் தடைகளை போக்கலாம் அப்படின்னு சொல்றான். அகில ஜெகதாதாரா, அகில ஜெகத் சுவாமின்னு அஸ்தத் சுவாமின்னு, அதுவும் குறிப்பிட்டு இப்போ என்னுடைய சுவாமின்னு அப்படின்னு சொல்றார். சத்தியகாமா சத்திய சங்கல்பா அப்படின்னு சம்போதனம். இப்போ மறுபடியும் சத்தியகாமா அப்படின்னா ரொம்ப பரிபூர்ணனாக இருக்கிறபடினாலே உபய விபூதிகளையும் பூர்ணமாக தன்னுடைய அவயவமாக கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமான். சத்திய சங்கல்பா அப்படின்னு ஆச்சரியமான சங்கல்பம் உடைய தடையற்ற சங்கல்பத்தை உடையவன். சகலேதர விலக்ஷணா, அதாவது நாம் என்னென்ன விஷயத்தை எல்லாம் பிரார்த்திக்குவோம் அந்தந்த விஷயங்களை எல்லாம் எம்பெருமானே கொடுக்கக்கூடியவனான அப்படின்னாலே நாம் இவனை விட்டுட்டு வேற எந்த விடமும் நாம் போக வேண்டாம் என்னும்படியாக பூர்ணமாக இருக்கக்கூடியவன்.
மற்ற பேர்லாம் மாதிரி கிடையாது. சகல ஏதர விலக்ஷணா அர்த்திகல்பக, அது மாத்திரம் இல்லாமல் அர்த்திகல்பக, யார் பிரார்த்திக்கிறாளோ அவர்களுக்கு கல்பக விருட்சகமாக இருக்கக்கூடியவன், எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இன்னொரு அர்த்தம் சுவாமி சாய்ச்சிருக்கார், அர்த்திகல்பகா, அர்த்திகளை கல்பிப்பவன், அதாவது பிரார்த்திக்கிறவர் யாரோ பக்தர்கள் அவர்களை எல்லாம் தன்னிடம் வந்து கேட்கும்படி பண்ணுவோம். நிறைய பேர் தங்கிட்ட வந்து கேட்டா என் பெருமானுக்கு ரொம்ப பிடிக்குவான், அதனால அர்த்திகளை உண்டாக்குபவன், அர்த்திகளை கல்பிப்பவன் அப்படின்னு அர்த்தம். அர்த்திகல்பகா ஆபத்சகா, ஆபத்திலே சகனாக தோழியாக இருக்கக்கூடியவன், தோழனாக இருக்கக்கூடியவன் என்ன அர்த்தம். இது நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய பரம ஆபத்தான பாபங்கள்ல கூட நம்மளை கைவிடாமல் தோழனாக இருக்கக்கூடியவன். சீமன் நாராயணா, இது எல்லா கல்யாண குணங்கள் இருக்கட்டும், மொத்தமாக உபய விபூதி நிர்வாகங்கிறது பெருமாள் மாத்திரமில்லை பிராட்டியும் அப்படிங்கிறத சீமன் அப்படின்னு சொல்ற நாராயணா. ஆச்சரியமான சம்பந்தம் உடையப்பட்டினாலே அவனை மீறி நாம் இருக்க முடியாது என்கிறார். சீமன் நாராயணா அசரண்ய சரண்யா, இந்த சீமன் நாராயணாங்கிறது ஏற்கனவே சொல்லியாச்சு முன்னாடியே, சீமன் நாராயணன் வந்தாச்சு முதல்லே பகவான் நாராயண அப்படின்னு தானே ஆரம்பம். சுவாமி தேசியம் அழகா ஒரு விஷயம் சொல்றார், முன்னாடி சொன்னது இப்ப எதுக்கா திருப்பி சொல்றாரு அப்படின்னா, துவயத்துல ரெண்டு தடவை இருக்கையா, உபாய பாகத்திலையும் இருக்கு உபேய பாகத்திலையும் இருக்கு. அதுல உபேயமான பலனை பற்றி சொல்லும் போது சீமன் நாராயணா அனவர தவிதத்தில பூத ஜாத யாசா முன்னாடி சொன்னார், அதாவது எம்பெருமான் எப்படி பலனை கொடுப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்ததுன்னு இன்னைக்குதான் நம்ம பார்த்தோம். இப்ப என்ன கேட்டா உபாயம் இருக்கும், ஏன்னா சீமன் நாராயணன் சொல்லிட்டு அசரண்ய சரண்ய அனன்ய சரண பாதாரம் சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு சரணாகதி பண்றதுதான் சொல்ல போறார் இப்போ. அதனால முன்னாடி பல நிலையிலே பல திசையிலே விராட்டியோட கூட எம்பெருமான் வந்து நமக்கு பலம் அளிக்கிறான் அப்படிங்கிறது சொன்ன, இப்ப சரணாகதி பண்ணும்போது இரண்டு பேருமாக சரணமாக இருக்கிறார்கள் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக சீமன் நாராயணா அப்படின்னு சொல்றார். அது மாத்திரம் இல்லாமல் இப்படிப்பட்ட அபராதம் இருந்தாலும் மன்னித்து நம்மை எம்பெருமான் ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பிராட்டியானவர் பக்கத்துல இருக்கார் அப்படிங்கிறதுக்காகவும் இது சபலமா இருக்கு. சீமன் நாராயண அசரண்ய சரண்யா அப்படின்னு சரணாகதிக்கு ரொம்ப முக்கியமானது, அசரண்ய சரண்யா வேற கதி இல்லாதவர்களுக்கு கதியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வந்து அனன்ய சரணா பாதாரவிந்த யுகலம் சரணமகம் பிரபத்தியே அப்படிங்கிறதுதான் வேமந்தத்துல பிரபத்தியங்கிறதுனுடைய அர்த்தம். பிரபத்தியேனா சரணாகதி பண்ணுகிறேன் அர்த்தம், அகம்னு வச்சுக்கணும் நான் அப்படின்னு வச்சுக்கணும். அந்த நான் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் தான் அனன்ய சரணா, வேற கதி எதுவுமே இல்லாத நான் அப்படின்னு தன்னுடைய யோகியதையை சொல்லிக்கிறார். சரணாகதி பண்ணுவதற்கான ஒரு யோகியதை, நான் வேற உபாயம் கிடையாது, வேற உபயம் கிடையாது, வேற பலன் கிடையாது, எதையுமே எதிர்பார்க்காமல் உன்னுடைய திருவடிகளையே நம்பி இருக்கிறவன் என்பதாக அர்த்தம். அசரண்ய சரண்யா அனன்ய சரணா தத் பாதாரம் இந்த யுகலம் சரணமகம் பிரபத்தே. அனன்ய சரணா, வேற கதி இல்லாதவன் அப்படிங்கறதான் எனக்கு அதிகாரம், திருவடியில சரணாகதி பண்ணுவதற்கான அதிகாரம் உள்ளவன் அப்படின்னு. அப்புறம் வேறு யாருமே கதி கிடையாதுன்னு மாத்திரம் இல்லை, யாரும் கதி இல்லாட்ட என்ன என்ன நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பான், அந்த மாதிரியும் கிடையாது எனக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக அகம் அப்படின்னு ஒன்று போடுற. அசரண்ய சரண்யா அனன்ய சரணா பாதார இந்த யுகலம் சரணம் அகம் பிரபத்தியே அப்படின்னு நான் சேவிக்கிறேன், சேவிக்கிறேன் சொன்னாலே நான் சேவிக்கிறேன் தான் மறுபடியும் நான் அப்படின்னு சொல்றார். அதுக்கெல்லாம் நிறைய தாற்பயம் சொல்றார், அதாவது உபாய பீருத்வம் பலாந்தர பரித்யாகி அப்படின்னு. உபாயத்தை பயந்தவன், இந்த உபாயத்தவரை வேற உபாயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பயந்தவன், மறுபடியும் இரண்டாவது வாட்டி சரணாகதி செய்வதற்கு பயந்தவன், அந்த பயத்தோடு கூட இருக்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது பலாந்தர பரித்தியாகி, வேற பலனை எதுவும் எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடியவன், பலன்களை எல்லாம் கைவிட்டவனாக உன்னிடமே பலனை எதிர்பார்க்கக்கூடியவனான நான் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரியான விசேஷ அர்த்தங்களையெல்லாம் அங்கங்கே அனுசந்தானம் பண்ணணும். நான் சரணாகதி பண்றேன்னா வேற கதி இல்லாத நான் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும் இல்லையோ, அந்த மாதிரியாக
அப்போ அசரண்ய சரண்ய அனன்ய சரணஹ பாதாரம் இந்த யுகனம் சரணமகம் பிரபத்தியே. உன்னுடைய திருடி தாமரை இரண்டையுமே அடியேன், சரணமடைகிறேன் என்பதாக சாதிக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய விசேஷங்கள்னாலே அபார காருண்ய சௌசீல்ய வாத்சல்ய அவதான ஈஸ்வரிய சௌந்தரிய மகோதே என்பதாக ஆரம்பித்து இங்கே இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் பலரை சொல்றார். எம்பெருமானை கூப்பிட்டு இருக்கிறார். அதனால தெரியக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டானா, நமக்கு இருக்கக்கூடிய யோக்கியதை, நாம் செய்யக்கூடிய சரணாகிதி, எம்பெருமான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணங்களை உடையவன், எம்பெருமான் மோட்சம் அளிக்கக்கூடிய குணங்களை உடையவன் என்பதையெல்லாம் இங்கே சாதிக்கிறார். அச்சல ஜெகத் சுவாமின் அஸ்மத் சுவாமின் சத்தியகாமா சத்தியசங்கல்பா சகலேதர விலக்ஷணா அர்த்திகல்பகா. சகலேதர விலக்ஷணம் ஒன்று இருக்கு, எல்லாவற்றை காட்டிலும் விலக்ஷணமானவன், வித்தியாசமானவன். அதனாலே இவருக்கு பதிலாக வேற யார்ட்டையாவது சரணாகிதி பண்ணலாமா, இன்னொருத்த பண்ணா இவர்கிட்ட பண்ணதுக்கு சமமாகுமா அப்படின்லாம் கேட்கவே முடியாது. அனன்ய சரணா பாதாரவு இந்த யுகலம் சரணமகம் பிரபத்யே அப்படின்னு சரணாகிதி செய்வதை சொன்னார். அத்திரத்வயம் அப்படின்னு அடுத்தது ஒண்ணு இருக்கு. அத்திர துவயம், இந்த இடத்துல துவயமந்திரம் அப்படின்னு துவயமந்திரத்துக்கு என்ன அப்படின்னு ஸ்பஷ்டமா இல்லை. சுவாமி தேசிய வியாக்கியானத்துல வியாக்கியாசம் அப்படின்னு ஒரு பதம் சேர்த்து போம்போ அப்படின்ற அத்திர துவயம் வியாக்கியாசம், இங்கே துவயம் வியாக்கியானம் ஆகிவிட்டது அப்படின்னு. அதாவது கத்தியத்துல சரணாகதியை சொல்லக்கூடிய கத்தியம் சரணாகதி கத்தியமாக இருந்தாலும் அதுல முக்கியமான துவய மந்திரம் கரண மந்திரம் சரணாகதிக்கான மந்திரம், அந்த மந்திரத்தினுடைய வியாக்கியானத்தை முதல்ல பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து மிச்சதெல்லாம் பண்ணலாம் என்பதாக அந்த அர்த்தத்திலே ஆச்சரியமாக சாதிக்கிற. அதனால இதுவரைக்கும் துவய மந்திரத்தினுடைய அர்த்தமாக இருக்கு, அதை காண்பிக்கும்படியாக அத்திர துவயம், இங்கே துவயத்தை துவயம் வியாக்கியானிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். வியாக்கியாசம் வச்சுக்கணும் ரொம்ப இல்லை, சில சமயம் அதுவும் கேட்டானா அத்திரத்வயம் அப்படின்னா இங்க துவயம் அப்படின்னா துவயத்தை சொல்லிக்கணுங்கிற மாதிரி அர்த்தம். அதாவது துவயம் அர்த்தானுசந்தானேன சக சதா ஏவம் பக்ஷான், அர்த்தத்தோட கூட துவயத்தை சொல்லணும் எப்பவுமே அப்படின்னு சொல்லியிருக்கு. அது அர்த்தம் தான் இப்ப சொன்னார். இந்த இதுவரைக்கும் கஞ்சத்தில் வந்த பாகம் தான் துவயத்தினுடைய அர்த்தம். இன்னும் அர்த்தத்தோட மந்திரத்தையும் சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல துவயத்தையும் ஒரு தடவை சொல்லிக்கணும் அப்படிங்கிற அர்த்தமும் இங்க சம்பவிக்கலாம் என்பதாக இதை சொல்லி சுவாமி எம்பெருமானார் பகவானுடைய திருவடிகளிலே பாதாரவிந்தேகலம் சரணமகம் பிரபத்தியே என்பதாக எம்பெருமானார் அவன் திருவடிகளிலே சரணாகதி செய்த வைபவத்தை, அதை அவரே அருளி செய்த வைபவத்தை நான் இப்போ சரணாகதி கத்தியத்தில் முதல்ல பார்ப்போம். இன்னும் எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கு. நான் பண்ணக்கூடிய அபராதங்களை எல்லாம் கிருதான் கிரேமானான் கரிஷமானான் சர்வான் அசே சதகா க்ஷமஸ்வ அப்படின்னு அபராதங்களை எல்லாம் க்ஷமித்துக் கொள்ளணும். எத்தனை விதமான அபராதங்கள்லாம் பண்ணியிருக்கேன் முதலான விஷயங்கள்லாம் கத்தியத்திலுமே தொடர்ந்து சாதிக்கப்படுறேன். ஆனால் கூட இதுவரைக்கும் ஒரு கட்டம் அழகாக ஆயிருக்கு. இப்போ துவயமந்திரத்தினுடைய விவரணமாக ஒரு கட்டம் ஆயிருக்கு என்பதாக நாம் இங்கே நிறுத்திக் கொள்வோம். தொடர்ந்து பிதரம் மாதரம் தாரா முதலான ஸ்லோகங்கள் அதனுடைய அர்த்தங்கள் ஏதாவற்றையும் நாம் பார்க்கலாம். கவிதாத்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.